கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருச்சேரி சாரநாயகி தாயார் சமதி சாரநாத பெருமாள் திருக்கோயில் 108 வைணவ தலங்களில் 12வது தலமாகும். இங்கு சாரநாத பெருமாள், ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதாட்சி, மகாலட்சுமி மற்றும் சாரநாயகி என பஞ்சலட்சுமிகளுடன் சேவை சாதிக்கிறார். காவிரி நதி நீர் 3000 தேவ வருடங்கள் தவம் செய்து திரேதாயுக தை மாத பூச நட்சத்திர தினத்தன்று முதலில் மடிமேல் குழந்தையாகவும் பின்னர் வைகுண்டத்தில் இருப்பது போன்று பஞ்சலட்சுமிகளுடன் காட்சியளித்து தென்னகத்தில் கங்கை நதிக்கு ஈடான நிலையை அடையவும் இத்தலத்தில் வேண்டுவோர்க்கு வேண்டுவன கிடைக்கும் பிராப்தமும் இத்தலத்தை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைக்க வேண்டும் என 3 வரங்கள் பெற்றதாக வரலாறு. எனவே 108 திவ்ய தேசங்களில் இங்கு மட்டுமே தைப்பூச திருவிழா 10 நாட்களுக்கு வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இத்தகைய சிறப்புமிக்க வைணவ தலத்தில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கொடிமரத்திற்கு விசேஷ பூஜைகள் செய்து பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழுங்க நாதஸ்வரம் மேலதாளம் முழுங்க கருடாழ்வார் திருவுருவம் வரையப்பட்ட கொடிக்கு நட்சத்திர ஆர்த்தி செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை முன்னிட்டு உற்சவர் சாரநாத பெருமாள் கொடிமரம் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். திருவிழா நாட்களில் தினமும் காலையில் மாலையில் சூரிய பிறபை, சேஷ வாகனம், கருட வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பெருமாள் வீதி உலா நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாளான 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சலட்சுமிகளுடன் திருத்தேரோட்டமும் 10ஆம் நாள் இரவு சப்தாவர்ணத்துடன் இவ்வாண்டுக்கான தைப்பூச திருவிழா நிறைவு பெறுகிறது. செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.